Hello friends, welcome back to Civil Tamil. In this video, we will talk about the simple concept of the concept. Clip play and then a project and a thumbnail create. Okay, so video channel, subscribe to the channel the bell button. Click the bell button. First, we will create a model. Column, select the view. So idu pathinga appadina endha model ah irundhalum ungalku indha maari dhaan clip line use pannanum okay la evlo periya model ah irundhalum project evlo perusa irundhalum namai indha clip line tool use pannom appadina ungalku easy ah irukum okay la ipo clip line ingra tool enga irukum appadina view appingra option kodukonga okay la so inga pathinga clip line appdi irukum indha clip line edhukku use pandrom appadina இப்போ ஒரு பெரிய மாடல் இருக்கு ஓகேங்களா சோ அந்த மாடல்ல நம்ம ரெண்டு காலம் மட்டும் தான் நமக்கு தெரியும் அந்த ரெண்டு காலம்ல மட்டும் நமக்கு चेंजेस பண்ணனும் அப்படிங்கற பட்சத்துல நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த நான்கு காலம் இருக்கு நான்கு பீம் இருக்கு இல்லையா சோ எனக்கு இந்த ரெண்டு காலம் மட்டும் தான் இந்த ரெண்டு காலம் பிளஸ் இந்த பீம் மட்டும் தான் விசிபிள் ஆகும் அப்படினா நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கிளிப் லைன் அப்படிங்கற டூல் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இங்க பாத்தீங்க command la change to rendered representation to select the position of the clip plane appdi solli kaatom adhavadhu namba andha tool use pannano appdina andha indha parts la irukku pathinga idavudaiya view vandu change panna solranga adhavadhu render view la vekka solranga okayla adhavadhu inga pathinga pakkathula rendering irukku pathinga idhila கீழ பாத்தீங்க அப்டினா பார்ட்ஸ் ரெண்டர்ன்னு இருக்கும் ஓகேங்களா ஜெனரலா நம்ம பார்ட் கிரியேட் பண்ணும்போது எதில கிரியேட் ஆகும் அப்டினா பார்ட்ஸ் ஆடட் வயர் ஃபிரேம்ல நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அத நம்ம பார்ட்ஸ் ரெண்டர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சேஞ்ச் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் கிட்ட கொண்டு போனோம்னா கிரீன் கலர்ல காட்டுது பாத்தீங்களா சோ அந்த மாதிரி நமக்கு அந்த சரி ஸ்கொயர் ஷேப்ல நமக்கு காட்டும் ஓகேங்களா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா Click on the pyramid, you can see the creator. Now, we will see the column. Now, we will see the scissor. Click on the scissor. Click on the drag. 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 இது பாத்தீங்க அப்டினா ரெண்டு காலம் மட்டும் இப்படி வெச்சீங்க அப்டினா நமக்கு இந்த ரெண்டு காலம் மட்டும் தான் விசிபிள் ஆகும் ஓகேங்களா இதுதான் கிளிப் லைன் டூல் இதுல முக்கியமானது ரெண்டர் வியூல வைக்கணும் அதே போல நீங்க டிராக் பண்ணும்போது இந்த சிசரை கிளிக் பண்ணிட்டு மவுஸை விடாம நீங்க டிராக் பண்ணீங்க அப்டினா உங்களுக்கு டிராக் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டினா தம்ப்நெயில் எங்க இருக்கும் அப்டினா இதே வியூல தான் இங்க பாத்தீங்க ஸ்கிரீன்ஷாட் இருக்கு பாத்தீங்களா இத டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படினா ப்ராஜெக்ட் தம்ப்நெயில் அப்படி சொல்லி இருக்கும் இது எதுக்காக அப்படினா இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நீங்க நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா எந்த ப்ராஜெக்ட் எதில இருக்குன்னு தெரியாதாவது நியூ கொடுத்து சரி ஓபன் கொடுக்கறேன் ஓபன் கொடுத்து ஆல் மாடல்ஸ் கொடுக்கும்போது நமக்கு இப்போ நியூ மாடல் 3 4 5 இருக்கு சோ எனக்கு எது எப்ப அதாவது இது எந்த ப்ராஜெக்ட்னே தெரியாது நேம் கொடுத்திருந்தா ஓகே நேம் கொடுக்கல ஒரு ஒரே ப்ராஜெக்ட் ரெண்டு நேம்ல நம்ம ரெண்டு தடவை பண்ணிருக்கோம் ஒரே சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கற பட்சத்துல நாம இங்க பாத்தீங்கன்னா இங்க you can add your image னு இருக்கும் ஓகேங்களா சோ நாம அந்த இமேஜ் நம்ம தம்ப்நெயில யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படினா ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்ணிட்டு கீழ ப்ராஜெக்ட் தம்ப்நெயில் இருக்கும் அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அத நீங்க இமேஜா கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் இத டிராக் பண்ணி பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த இருக்கு நமக்கு இந்த இப்போ நாம டிராக் பண்ண பாத்தீங்களா அது மட்டும் நமக்கு இமேஜ் ஃபார்மட்ல நமக்கு கிளிக் ஆயிடும் ஓகேங்களா இப்போ இத மறுபடி ஓபன் கொடுக்கறேன் ஆல் மாடல்ஸ் நியூ மாடல் 8 இது பாத்தீங்களா இந்த கிளிக் உங்களுக்கு தெரிசிபிள் ஆகுதா சோ இதுதான் தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்றது மீதி எதுல பாத்தீங்கன்னா இருக்காது சோ நாம எந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த ப்ராஜெக்ட்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் ஷோ ஆகும் ப்ரிவியூ மாதிரி ஓகேங்களா சோ இதுதான் இந்த ரெண்டு கான்செப்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ